நிலக்கடலை உடைக்கும் இயந்திரம். இது மதுரை மாவட்டம் மேலூர்ல உற்பத்தி செய்யறோம். இதோட விலை வந்து 45,000 ரூபாய். ஓடு வந்து கூடு வந்து இந்த பக்கம் வந்துடும். அதே இதுலயே காய் வந்து பின்னாடி வந்துடும். இப்ப நீங்க பாக்குறது வந்து அதாவது குண்டுமணி பிளேயர் கண்ணு விதை களிமண்ல பிளேயர் செஞ்சா கண்ணு வைக்கிறது இதுதான் விற்பாங்க. இது வந்து வைத்தியத்துக்கு தேவைப்படுதான். எது வெளிநாட்டுக்கு போகுது, வெளிநாட்டு போகுது, உள்நாட்டு போகுது, உடைச்சு பார்க்கணும், டெஸ்ட்டுக்காக உடைக்கிறோம். இதுக்கு வந்து 6 விதமான ஜல்லாடு தருவோம். இந்த வரைக்கும் பாருங்க ஜல்லாடை. இதுல வந்து 6 mm, 8 mm, 9 mm, 10 mm, 11 mm, 12 mm, இத்தனை விதமான ஜல்லாடை இருக்கு. ஓட்டி இப்போ ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பார்த்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். இதில் வந்து ஓடு வந்து பெருசாக இருக்கு. இந்த ஓடு வந்து நீளம் பெருசு பெருசாக இருக்கு, வெளியில் அவுட் ஆக மாட்டுது, ஜல்லடைக்குள்ளேயே மாட்டிக்குது. இப்போ கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணியிருக்கோம், ஓட்டி காட்டுறோம். இதில் வந்து 2 HP மோட்டார் மாட்டியிருக்கு. ரெண்டு ஹெச்பி மோட்டார், 3 phase மோட்டார், 2 HP 3 phase. ஒரு மோட்டாருக்கு 1 வருஷம் வாரண்டி உண்டு. ஆ போடுங்க. ஆ கொட்டி சிறு சிறு ஓபன் பண்ணுங்க. ஆ போடுங்க போட, சும்மா போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. தர தரப்பா தரப்பா தர 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 ஃபுல்லா ஃபுல்லா தர. இதில் வந்து வேப்பங்குட்டை உடைக்கலாம், ஆமணக்கு உடைக்கலாம், வேர்க்கடல் உடைக்கலாம், இந்த குண்டுமணி உடைக்கலாம், எல்லாமே உடைக்கலாம். மொத்தம் கொடைச்சு கொடைச்சல கொட்டு கொட்டுங்க, என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காய வச்சா நல்லா இருக்கும். இருக்கா இருக்கா போடு போடு. உன்னை உன்னு கொஞ்சம் காய வச்சா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் காயணும். கடை வச்சா காயல வேப்பமுத்து உடைக்கிறமா இருந்தா ஜல்லடைய மாத்தி உடைக்கணும். இல்ல இல்ல, விதை பின்னாடி அங்க போய் பாருங்க. விதை வந்து பின்னாடி போயிடும், தூசி மட்டும் வெளியில வந்துடும். கொட்டு கொட்டு கொட்டு. வெள்ளோட்டம் பார்க்குறோம், வேர்க்கல்லாம் 100% உடைக்கும். இது வந்து
அதாவது குண்டுமணின்னு சொல்றாங்க அது பேரு குண்டுமணி நிலக்கடலை ஆமணக்கு வேப்பமுத்து இது வந்து டொமா பார்க்குறோம் அதாவது மணி என்னது குண்டு மணி அதாவது பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க கருப்பு சிவப்பு கடலில் இருக்கும் இந்த விதை இது வந்து ஏதோ மூலிகைக்கு பயன்படுமா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க போல் தெரியுது அது போயிட்டு மறுபடியும் மருந்தாக உருவாகி நம்ம நாட்டுக்கே திரும்ப வரும் போடு 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 ஆறு விதமான ஜல்லடை தருவோம் ஆறு விதமான ஜல்லடை எதுனா 6 mm 8 mm 9 mm 10 mm 11 mm 12 mm 6 விதமான ஜல்லடை தருவோம் கையில் ஆட்டி கடலை உடைக்கிற மிஷின் இருக்கு அது வந்து 4 விதமான ஜல்லடை தருவோம் விதைக்கடலை உடைக்கலாம் உடைக்கலாம் ஆனால் விதைக்கடலை வந்து 100% கையில் தான் உடைக்கணும் இது காலம் வந்து கலிகாலமாக இருக்கு அதனால மிஷினில் உடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் அது வந்து 11500 ரூபா 4 விதமான ஜலடை தருவோம் விதைக்கு தேவைப்பட்டால் உடச்சிக்கலாம் ஆனால் விதைக்கடலைன்றது 100% கையில் தான் உரிக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏதோ பரவாயில்லாமல் உடைக்கலாம் கையில் ஆட்டி உடைக்கிறது 11500 ரூபா மிஷினில் ஓடுறது இதுலேயும் விதைக்கடலை உடைக்கலாம் இது 45000 ரூபா நிலக்கடலை உடைக்கும் இயந்திரம் ஆமணக்கு உடைக்கும் இயந்திரம் வேப்பமுத்து உடைக்கும் இயந்திரம் குண்டுமணி உடைக்கும் இயந்திரம் இப்படி எல்லா விதமான பருப்பும் உடைக்கலாம் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் இதோட விலை வந்து 45000 ரூபா 6 விதமான ஜல்லடை தருவோம் இருக்கா அடைச்சிட்டே ஆப்பணுங்க அடைச்சிருக்க அப்புறம் அடைச்சிட்டு அப்புறமா ஆப்பணுங்க தகரத்தை அடைச்சிட்டு அப்புறமா ஆப்பணுங்க அது பருப்பு இல்ல வெறும் கூடுதான் சுத்துது
போடலாம். அடைச்சிடு அடைச்சிடு குறைச்சலுங்க. கீழே கீழே சிந்தாம பாத்துக்குங்க. அது முடி முடி அது அந்த இது சாக்க வைங்க அதுல. ஆ கீழே கீழே டக்குனு வேப்பமுத்து ஆமணக்கு குண்டுமணி அதான் பிள்ளையார் கண்ணு நிலக்கடலை எல்லாமே உடைக்கலாம். அப்படியாச்சா உடஞ்சிருக்கும். அதாவது இந்த ஓடு வந்து மட மடன்னு காயின பாருங்க, வளையுது பாருங்க, எத்தனை ஒரு அமுக்குனாலும் உடைய மாதிரி பாருங்க. இதுதான் இப்ப மெயின் காரணம், ஜவ்வு மாதிரி இருக்கு. ஏங்க கிளீன் கம்மி பண்ணுறவங்கள ஒன்று கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா ஒன்று கொஞ்சம் இருந்தால் தான் உடச்சு பார்க்க முடியும். அடுத்து இது கொண்டு ரொம்ப பார்க்கணும்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா தான் மறுபடியும் உடச்சி ரொம்ப பார்க்க முடியும். காய வச்சு கொண்டு வாங்க. ரெண்டு நாளைக்கு காய வச்சு மறாவது நாள் மதியானம் ஒரு மணிக்கு நாங்கள் கிளம்புறோம். ஆ வாங்க ஓட்டி பார்த்துருவோம். ரெண்டு மணி நேரம் தான் இங்கே வரேன். ஜல்லடை வந்து ஆறு எம்எம் இது வெளியில வந்திருக்க இந்த மணியோடைய கணம் வந்து 5 mm. அதுதான் அதுதான் அப்ப வந்து காய்ச்சல் பத்தல காத்துல நெருக்கும் நெருக்கும். அடுத்து இப்ப பொருளாதாரம் பண்ண முடியும். அடுத்து பொருள் இல்லையே. ஏமா சிந்தனத்துக்கு தானே எடுத்து போடுங்க. இதை பயிர் எடுத்து போட்டு போங்க. காய வச்சுட்டு வாங்க. அதான் கொஞ்சம் மேல எத்தனை ஏத்திக்கோ. மட மடன்னு இருக்கணும். இறங்கணும். ஆமா வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா உலகம் புறா போயிடுச்சு. மதுரை மாவட்டம் மேலூர்ல உற்பத்தி செய்யறோம் நிலக்கடலை உடைக்கும் இயந்திரம். இதோட விலை வந்து 45,000 ரூபாய். நிலக்கடலை வந்து 100% உடைக்கும். வேப்பம் மொத்தம் 100% உடைக்கும். இது வந்து டொமா பாத்துருக்கோம். பிள்ளையார் கண்ணு நான்கு வரிசை விதை போடும் கருவி. வந்து 2 வரிசை விதை போடும் கருவி. நிலக்கடலை உடைக்கலாம் இயந்திரம் ஒரு மணி நேரத்துக்கு 8 முடையிலிருந்து 10 முடை வரையும் உடைக்கலாம். இதோட விலை வந்து வெளியேறும் 45,000 ரூபாய்.
ஜல்லட வந்து ஈஸியா கலட்டி ஈஸியா மாட்டிக்கலாம் இப்படி தூக்குனா ஜல்லட மேல வந்துரும் கையிலே கட்டி கையிலே மாட்டிக்கலாம் இது ஜல்லடக்கு எந்த லாக்குமே இல்ல செல்ஃபாவே லாக் ஆயிக்கும் காத்து தேவைப்பட்டா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இத கீழே மூடினா காத்து அடைச்சாக்கா காத்து கம்மியா போகும் திறந்தாக்கா காத்து கூட வரும் நாங்க வந்து காத்து வந்து ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்கோம் இறங்கறதுக்கும் ஓகே இல்ல விவசாயிகளுக்கு வணக்கம் இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் முகத்தை காட்ட முடியல இதை வந்து 100% வேர்க்கடலை உடைக்கும் 100% ஆமணக்கு உடைக்கும் 100% வேப்பம்புத்து உடைக்கும் வேப்பம்புத்து உடைக்கிற மாதிரி தான் ஜல்லடை தனியாக வரும் அது தனியாக காசு வரும் இது வந்து இந்த பிள்ளையார் கண்ணுக்கு வைப்பாங்க கலை கலைக்கு அதாவது களிமண்ணில் கலை செஞ்சுட்டு அதுக்கு உண்டான விதை பிள்ளையார் கண்ணுக்கு யூஸ் பண்ணுறது இது பேர் வந்து குண்டு மணின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா குண்டின் மணின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் பேர் இருக்குது ரைட்டு இதையும் உடைக்கலாம் அதில் விலை வந்து 45,000 ரூபா 6 விதமான ஜல்லடை தருவோம் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்